இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ரேஷியோ கிளிக் பண்ணிங்க. நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. முதல் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கோங்க, ஜூமிங் நீங்கள் பண்ணிக்கங்க எந்தளவுக்கு வேணுமோ கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ரெண்டாவதுலேயே நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ், உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபோட்டோஸ், ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். போயிட்டு ஃபுல்லாக ரேஷியோ ஃபுல்லாக இறக்கிட்டு பார்த்துட்டே கொஞ்சம் குறைச்சிங்க. இந்த பைக்கோட பிஎன்ஜி ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கை வந்து கொஞ்சம் கிராஸாக கிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் ஃபிட் ஆகும். நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகாது, கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அந்த நீங்கள் வச்ச பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. அந்த பிக்சரையே வந்து நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு பேக்ரவுண்ட், அதாவது நம்ம கீழே மிரரிங் கொண்டு வரதுக்காக இது பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த ஷூ கொஞ்சம் உள்ள என்ன பிரச்சனை போயிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உங்களுக்கு அந்த பைக் பிஎன்ஜி வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஃப்ளவர் டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருக்கேன், இதை ரொட்டேட் பண்ணி பிளண்டிங்கில் போயிட்டு பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம கலர் லேயர் ஒன்று ஆட் பண்ணப்போம். லேயரில் போட்டு மீடியா போட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு ட்ரெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. இப்போ வந்து நம்ம ஒன்றும் ஆட் பண்ண வேண்டியது, அந்த பைக் மூவ் ஆகும்ல அதே மாதிரி தான் லேயர் போய்ட்டு அந்த பைக்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். டவுன் பண்ணிங்க, சைஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு டூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எதனே வேணாமல் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து மூணாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து மூவ் பண்ண போகிறோம். சென்டரில் வச்சுட்டு கீயை பிரிஷ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு கொண்டு போய்ட்டு சைடு கொண்டு போயிருங்க. இந்த லைன்ட்டுக்கு போய்ட்டு இந்த எண்டுக்கு போய்ட்டு இந்த சென்டரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க.
அதே தான் அடுத்த ரெண்டு இதுக்கும் பண்ணி பண்ணுங்கள். பொசிஷனை மாற்றிங்க, மாற்றிட்டு இந்த ஃபஸ்ட் இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். மேலும் வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.